அதெல்லாம் தேவையில்ல. சரிண்ணா, எங்களுக்கும் இதே இடம் தானா? உங்களுக்கு தனி இடம் தான். ஓ, எதுக்கு திடீர்னு மொட்டை போட போறோம்? மொட்டை போட காரணம் கேட்டல, 500 ஏக்கர் நம்ம பேருக்கு வந்துருச்சு. ஏய் அண்ணா, யாருன்னு தெரியுமில்ல? ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடாது. மட்டும் இல்ல, நம்ம பிளேல சத்தம் கூட வராதுங்கய்யா. குளிக்க வச்சு சந்தனம் தரவுங்க. ஐயா, வேலையை முடிச்சாச்சு. நீங்க எதா இருந்தாலும் அங்க வந்து பாருங்க. சரிங்க. ஸ்பீடில் வர ஓரம் ஒதுங்க, don't you know that I'm a number one hustler? Come on, messing with me, kill it with my one blow. Stop waving me, got that crap, let's go. Hey, hey, I'm an international. Hey, hey, I'm a supernatural. Hey, I'm a true professional. Bless my hearty, nagaravasi da sadura. இவன் ஆட்டோ ஓட்டோ ஸ்டைல பாருண்டா சதுர மச்சி, இவன் கோலாரு அடிச்சா நீ வேஞ்சாரு வாடா மாமே, இவன் தான் ஏ சதுர 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 சதுர. வேஷமும் போட்டா சேம் காதலே மூச்சில போடும் பாம் மாமுனி டாவ நினைக்காத
Bali boy, jilladon game over, veshamum potta same, kadale moochila podum bam, mamunida venamakada, mannella daivo adikada. பழசா போச்சு பாரு, காரணம் மனுஷன் தானே சாரு, வேதனை குறைய கூட்டு சேரு, ஊரையும் அடிச்சு பொழைக்காம பூமியே பழசா போச்சு பாரு, காரணம் மனுஷன் தானே சாரு, வேதனை குறைய கூட்டு சேரு, ஊரையும் அடிச்சு பொழைக்காம நான் தர மாட்டேன் சொல்லுடா, உன் ஒட்டுமொத்த ஆட்டோ டிவி கட்ட அமௌண்ட் ரெடியா இருக்க, சவாரி விட்டு உடனே அனுமார் கோயிலாண்டவா. பப்பி 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 நில்லுடா. யோ யோ, நீ யாரியா நடுவுல கோணி போயோட? நான் பப்பிய பிடிக்க போயிட்டு இருக்கேன். பப்பிய நான் தான் துரத்துறேன். இந்த ரோட்ல இருந்தே வரேன். நான் ஈரோட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஈரோட்ல இருந்தா? ஆமா. அதனால பப்பி என் ப்ராப்பர்ட்டி, 5 லட்சம் எனக்கு தான். நான் பிடிக்க விட மாட்டேன். ஏ, நான் பிடிக்காம விட மாட்டேன்டா. பப்பி, ஏ பப்பி, பார்க்கலாமா? யோ, யார் அவங்க? ஃப்ரெண்ட்ஸ். யோ, நண்பர் இருக்கா? நாய் அலையலாம். ஐயா, ஆனா நாய்க்காக நண்பர் அலைய விடலாமா? போயிருக்கலாமே. டே, நான் தான் போவேன். இன்னைக்கு நானாச்சு, அந்த பப்பியாச்சு. டேய், என்னடா பண்ற? போறீ நாய், பண்ணுட. கீழ படுத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உள்ளடா, சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, என்ன இழுச்சிட்டே இருக்க? எழுந்துடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ கருச்சு இருக்கா, இப்படி இழுச்சுக்கிட்டு இருக்க.
நாய் போகுதுடா. ஏய் வாடா. 5 லட்சம் ரூபா. இந்த பப்பி நல்லா இருக்குடா, உட்றுகடா. என்ன சத்தம் சார், என்ன பாக்குறீங்க? நான் நாயோட ஓனர் சார். செயின் அத்தின் வந்துருச்சு, அதான் பிடிக்க வந்திருக்கா. சார் பப்பி நல்ல பையன், நக்குவான், கடிக்க மாட்டான். அப்போ இது உங்க பப்பி? அது எப்படி நாங்க நம்புறது? டேய் சாடே பாய தெரியல, அவரு மாதிரி இருக்குதுல்ல. வாங்க போலாம், ஆளுக்கு 10,000 தரேன். வண்டலூர் ஒரு புளிய கணமா புடிச்சு கொடுத்த 1 லட்சம் ரூபா போறியா? உங்கள புலப்பத்தவங்களா? ஏ மயிலே, யோ என்னையா சத்தமா பேசுற? உங்க அம்மா இருந்ததுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும்? எப்படி சார் செத்தாங்க? லோ பிபி, பல்ஸ் இறங்கிருக்கு, இது வரைக்கும் சுகருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாக்கல நீங்க, இப்போ செத்ததுக்கு அப்புறம் சொந்த கொண்டாட வரியா? வாங்க மாட்டேன், எங்க அம்மா படியே வாங்க மாட்டேன். ஏய் 2 லட்சம் ரூபா கட்டாடி நாங்க கொடுக்க மாட்டோம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. யோ என்னைய பிரச்சனைங்க சார்? ஐ அம் மெடிக்கல் ஆபீசர் வெங்கி, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இவரோட மதர் இங்க இறந்துட்டாங்க, 2 லட்சம் ரூபா ஃபீஸ் பாக்கி இருக்கு, கட்டிட்டு பாடி எடுங்கன்னு தகராறு பண்றாங்க சார். யோ பணத்தை கொடுத்துட்டு பேச பாடி வாங்கிட்டு போங்க. எதுக்கு அவங்க பிரச்சனை பண்றீங்க? எங்க அம்மா கூட்டம் நல்லாதான் சார் இருந்தாங்க. நல்லா இருந்தா சாவ முடியும் சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? யோ அம்மானு நீ பாடி எடுத்துட்டு போறியா இல்ல அனாதன்னு சொல்லி நாங்க எடுத்துட்டு சார். என்ன பண்றேன்? ஏன்பா சும்மா இருப்பா, சும்மா இருப்பா. நீ யார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? நம்ம நிலைமை தெரிஞ்சுக்காம மேனேஜர் சார், அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்ல சார், பாடியை கொடுத்துருங்க. 2 லட்சம் ரூபா கட்டிட்டு பாடி எடுக்கிற வழி பாருங்க சார். என்ன சார் பேசுறீங்க? பாருங்க சார், என்னைய மிரட்டுறாங்க. என்ன பிரச்சனை இங்க? ஒண்ணும் இல்ல சார், அந்த பாட்டியம்மா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க ரிலேஷன்ஸ் பாடியை கேட்டு தகராறு பண்றாங்க சார். அம்மா போச்சுதான் கூட பரவாயில்ல சார், எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. செத்துட்டாங்க சார், இப்ப 2 லட்சம் கேட்டாலும் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஒரு நாள் ஃபுல்லாக ஐசியூவில் இருந்திருக்காங்க, 3 டாக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கு. பரவாயில்ல, பாடி கொடுத்து அமிச்சிடுங்க சார். 2 லட்சம் ரூபா சார். பரவாயில்லைங்க, பாடி கொடுத்து அமிச்சிடுங்க, டீகம்போஸ் ஆகிடும் சார். ரொம்ப நன்றி சார். இறுதி செலவுக்கு பணம் இருக்கா? இருக்கு சார். வெங்கி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். நம்ம ஆம்புலன்ஸில் போட்டு அமிச்சிடுங்க பாடிங்க சார். சொல்றது சார், இப்படியே 1-2 பேர் இருக்கிறதுனால தான் அக்னி நட்சத்திரத்திலே மழை பெய்யுது பாப்பா. என்ன சார் டாக்டர் விவரம் நடத்துற மாதிரி இருக்காரு? என்ன சொல்ல மறந்துட்ட, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப இப்போ குட் மார்னிங் சொல்லிடுறேன். குட் நைட் அண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங், பை. கலப்பட சரக்காட் இருக்கு, தண்ணி ஊத்த மாதிரி எப்படி நுரப்புங்குது பாத்தியா? குடிக்கிறதே ஓசியில, இதுல குறை வேற. சிகரெட் இருக்கா? அடிக்கிற பழக்கம் இல்ல சார். அதிகாரி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவியா? போ போய் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வா. இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். நிறுத்து நிறுத்து, ஓரங்கட்டு. ஆரம்பிச்சிட்டாங்க. சவாரி இருக்கு சார். லைசன்ஸ் இருக்கா சார்? லைசன்ஸ், ஆர்சி புக்கு, எஃப்சி, இன்சூரன்ஸ், யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கு சார். 2 கிங்ஸ் இருக்குமா? இருந்தாலும் உங்க நேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இதில் 3 இது, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. வச்சுக்க. தேங்க்ஸ் சார். வேலைக்கு புதுசா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? தேங்க்ஸ் சொல்லும் போதே தெரியுத. எனக்கு இல்லை சார், சாருக்கு. ஆரம்பத்துலேயே கெடுக்கிறானுங்க இந்த போலீஸ்காரங்களே. இப்படி தான்
அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க, ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி உயிரை எடுக்கிறதுக்குனே வேலை பார்க்குறானுங்க. சரி சார், நல்லா இருக்குண்ணா, எல்லாரும் நல்லவங்க தான். இவ்வளோதான் செலவு கொடுத்தாலும் திருந்தவே மாட்டானுங்க. ஆட்டோ சிட்டி சென்டர் போனோம், வருவியா? ஆட்டோ தானே கேக்குறீங்க? பின்ன சிட்டி சென்டருக்கு உன்னைய கூட்டிட்டு போவாங்க? அப்பப்பா ரோட்ல ஒரு அழகான பொண்ண தனியே பாத்துற கூடாத, ரொம்ப மோசமா போச்சு. வண்டி எடுப்பா. தலை எழுத்துறா. என்ன மேடம், பார்லர் லீவா? இல்லையே, ஏன்பா அப்படி கேக்குற? பின்ன பார்லர் போயிட்டு வந்த மாதிரி முகம் பளிச்சுன்னு தெரியலையே. என்னப்பா நீ, இப்பதானே 2000 ரூபாய் கொடுத்து பர்ல் ஃபேஷியல், அதுக்கு மேல பார்ட்டி மேக்கப், ஹேர் டூ எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆ, அப்ப ரைட் சைடுல பாக்க சொல்ல ஒழுங்கா தெரியல மேடம், சன்லைட் வேற சரியில்லை. இப்ப லெஃப்ட் சைடுல பாக்கும் போது பாய்ச்சல் வர மாதிரி மூஞ்சி பளிச்சுன்னு மின்னுது மேடம். அதானே பார்த்தேன். ஆமா, ஆம்பளைங்க தான் ஒரு காலத்துல தோடு போட்டு சுத்துவாங்க. நீங்க மேடம் அதே மாதிரி ஒரு காலத்துல தோடு போட்டு சுத்துறீங்க? என்னது ஒரு காதுல தோடா? போனீங்க உள்ள போன அங்க போன முதல்ல உள்ள போய் தேடலாம் போமா. மேடம் மேடம், நீங்களா? நீ என்ன பண்றீங்க? தோடு மேடம். புருக்கி ராஸ்கல், பேந்திரா. ஏன்டா நீ டார்ச்சர் பண்றே? உனக்கு என்னடா பாம் பண்ண? சாரி மேடம், தோடு எடுக்க தான் மேடம் வந்தேன். தோடு எடுக்க வா, என் காலடியில என்ன ஜி அடின் ஜோல காசுமா இருக்க? நான் சொல்றத புரிஞ்சுங்க மேடம். கொன்னறேன் போய். ஐயோ காபதே மேடம், தோடு கடிச்சிச்சு மேடம். கேளுங்க, என்னது தோடு கடிச்சிச்சா? ஐ தோடு கடிச்சிச்சா? வாங்க மேடம் சார், பாடி எரிச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த தடையும் இல்ல சார். போன்ல எதுவும் பேசிக்க வேண்டாம், நீ உடனே கிளம்பி வா. போன்ல யாரு? சாரி சார், ராங் நம்பர். காலையில ஒரு வேலை சொன்னேன், செஞ்சீங்களா? ஐ ஆம் ஃபாலோயிங் இட் சார், இட் வில் பி ஃபினிஷ்ட். ஓகே. அப்படியே சேமறேன். என்ன, நல்லா இருக்கனா? அப்படியே கனகாண்டகர கனகா மாதிரி. அப்படியா? சீச்சி, ராமராஜா மாதிரி இருக்க மூஞ்சி. என்ன குமார, விஜய்க்கு பெயிண்டிங் எல்லாம் பலமா இருக்க? என்ன எஃப்சி கண்ணு போறியா? ஐயா, உன் ஆட்டோ புதிய காட்டுற பத்தியா நீ? ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்ல? ஏய், இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? மாசம் மாசம் அமாவாசை பௌர்ணமி வர்ற மாதிரி இதையும் வந்து பாத்துன்னு பண்ணிதாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டர். ஆவரத பாடுற அவன் கிடக்குறான், விடுமா. ஐயா, இப்ப என்ன, வரவனை வலிச்சு போட்டு உங்க அம்மா சமையல இருந்து எஸ்கேப் ஆகணும், அதானே? என்கிட்ட ஒரு சூப்பர் பாட்டி இருக்கு, அது கையா நீ மேக்கப் போட்டான்னு வை, வர்ற மாப்பிள பாத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். மூஞ்சில பூச்சி மருந்து வச்சிருவாங்களா? ஐயா காமெடியா, சிரிக்கணுமா? கிண்டல் பண்ணாத தினா, லைஃப் மேட்டர் தினா. அந்த பாட்டியை ஊட்டாண்ட கூட்டினதியா? ஐயா, அதெல்லாம் நம்ம ஊட்டாண்ட வராது, நாம தான் அதை இடத்துக்கு போகணும். சலூன்ல வேலை பாக்குது. டேய், நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரியுது. கிளம்பு கிளம்பு, முதல்ல போய் சவாரி போய். குமார்,
நீ விஜய ஊட்டு விட்டு துரத்தும் போதுதான் தீபாவளின்னு அன்னைக்கு சரக்கு அடிக்கும் போதே சொல்லலா. நீ வந்து வேலை முடியாம போக மாட்ட போலுக்குது. இந்த மேக்கப்பே இதுக்கு ஜாஸ்திடா, இதுக்கே அதிகமா செலவாச்சு. பூஞ்சி தங்கச்சிக்கு செலவு பண்ண கணக்கு பாக்குறியா? நீ வாதினா, அவன் டியூ காசு என்கிட்டதான் இருக்கு. நீ வரைய குமார, மூஞ்செல்லாம் புள்ளி புள்ளியாக்குது, டிங்கரிங் பண்ணிக்கலாம். உன்னை கொலை பண்ணிடுவேன் போட. நீ வாங்க என்ன பேசணும். தினா இவ்ளோ பெரிய கடையிலயா வேலை செய்து? சச்சோ மேம், அவ வந்துட்டா மேம். யாரு? அதான் ஆட்டோக்கார பையன். இன்னைக்கு கிட்ட இல்ல சொல்லிடுங்க. ஓகே ஓகே, நீ வா விஜய். ஐ உட்காரு. என்ன டீம்ஸ்? நான் அப்புறம் சொல்றேன், நீ போ. இம்சியா என்ன ஓல? ஹலோ மேடம், நம்ம சிஸ்டர் விஜய். சும்மா சூப்பர் ஆகிருங்க. நீங்க ஆட்டோ டிரைவர் தானே? ஆமா. ஜனனி வரலையே? என்னது, ஜனனி வரலையா? ஆமா. அப்ப வேணாம், நாங்க நாளைக்கு வரோம். நீ வா விஜய், நாம போயிட்டு நாளைக்கு வரலாம். என்ன இன்னைக்கு தான் பொண்ணு பக்கம் வராங்க. எவன் வந்தா என்ன விஜய், ஜனனி வரலையே? மாங்கா மடியா, உன் வண்டிக்கே நான் வரனா? பணம் எந்து மரியாதை துட்டக்கட்டு சொன்னா கேளுமா. ஜனனி நல்லா பண்ணும். துட்டக்கட்டா சொன்னா கேட்க மாட்டேன். நீ ஆச்சு, உன் மூஞ்சாச்சு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். துட்டக்கட்டு எனக்கு என்ன, உன் மூஞ்ச நாசம் பண்றவாளுங்க. ஐயோ மேடம், சாரி மேடம், சாரி மேடம். என் பணம் நான் எடுத்து தரேன். சத்தியமா என் மிஸ்டேக் இல்ல? தெரியும். ஆமா, நீங்க வரல. நாங்க நான் வந்தது உங்களுக்கு தெரியாது. டேய், இங்க என்னடா பண்ற? பணத்தை கட்டறா? ஐயோ இங்க வா விஜய். ஐயோ என்னடா, நான் சொல்லல ஜனனி. ஓ வணக்கம்ங்க. திஸ் விஜய், மை சிஸ்டர், மை ஃப்ரெண்ட் சிஸ்டர். இந்த சுமார் மூஞ்சி விஜய அப்படியே சூப்பர் மூஞ்சி விஜய மாத்தி மாப்ளே மைக் வைக்கணும். யோ, நான் மேக்கப் போட்டு பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படியா சூப்பரா மேக்கப் போடுவேன்னு சொல்ற? அது எப்படி, உங்க மூஞ்சிக்கு நீங்க தான மேக்கப் போறீங்க? அது உள்ள அழகா இருக்குல்ல, அதான் என் தங்கச்சிக்கு நீங்களே மேக்கப் பண்ண கூட்டி வந்தேன். சரி மா, நீங்க அங்க போய் உட்காருங்க. சரிங்க. யோ, இங்க இல்லையா? அங்க போய் உட்காரு. ஓகே ஜி, ஓகே ஜி, நீங்க பண்ணுங்க. ஐ சிட்டிங் தேர். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேடம் பொறுமையா பண்ணுங்க மேடம், அவசரமே இல்ல. சாப்பிடுங்க. பச்சே தீந்து போச்சுப்பா. வணக்கம். என்ன மேடம் பண்றீங்க? தெரியா சாச்சா, இத கத்து நான் என்ன பண்ண போறேன்? அதான் நீங்க இருக்கீங்களா? ஐயோ, வேலை செய்ய விடியா. சரி, நீங்க பொறுமையா டைம் எடுத்து பண்ணுங்க. சொன்னாங்க புரிய
என்ன குமார், இங்கே வந்துட்டீங்க? மேக்கப் இன்னும் முடியலடா, கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. என்ன நடக்குதுங்க? நான் மட்டும் இல்லடா, மாப்பிள்ளையே வந்துருக்காரு. மாப்பிள்ள இதான் பொண்ணு, பாத்தீங்க? இது இல்ல, நீ வா விஜய், இதான் பொண்ணு. மேக்கப் போடாமலே பொண்ணு நல்லா இருக்கு. என்னது, மேக்கப் போடலையா? ஒரு மணி நேரமா மேக்கப் போட்டிருக்கையா? சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குமாரு தட மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. மாப்பிள்ளை போட்டு முதல்ல போட்டோ எடுப்பா. எடுக்கலாம். சலீமே, அதான் சலீமே, போட்டுறா. எல்லாரும் வருஷம் நில்லுங்க. சரிங்க பா. சரிப்பா. அட பாவி, இதுக்காக வாடா போனை கொடுத்த. அந்த புள்ள கண்ண பார்த்து நான் என்ன நவானேனே, மந்திரிச்சு விட்டாடா ஒரு மாறி போகிறேனே. அந்த புள்ள கொஞ்சம் பேச நான் தந்த நத்தம் போட்டேனே, அள்ளிக்கொண்டு அவ போக அடங்காம கூவுறேனே. அவ சிரிச்சாலே அடமழதானே, வேற என்ன சொல்ல நானே. காத்தா அடிச்சா ஒடிச்சா பேரை என்ன சொல்ல நானே.
ஹலோ, சொல்லுங்கண்ணே. எவ்வளோ? என்னது, நாளா? அதுவும் ஒரே நாள் இல்லையா? ஓகே வாடா. எங்கே? ஆமாம், எங்கண்ணே? சென்னை இல்லையா? ஆமாம், பிரச்சனை எவ்வளோ? ஓகேண்ணே, பேசி முடிச்சிடும். சரிண்ணே. டேய், நம்ம உடனே சென்னை கிளம்பணும். உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீக்கிரம் வந்து சார். இப்ப தெருக்கூத்துக்கு மரியாதை இருக்கா? நம்ம ஊர்ல கலாச்சாரத்துக்கும் கதைகளுக்கும் எவ்வளவு நாள் மரியாதை இருக்கோ அவ்வளவு நாள் தெருக்கூத்துக்கும் மரியாதை இருக்கும். மாறிட்டு வர கலாச்சாரத்துல தெருக்கூத்த ஜனங்க மறந்தே போயிட்டாங்க. வருமானத்தை விட அவமானம்தான் பல இடங்கள்ல நிறையவே கிடைச்சிருக்கு. உங்க லட்சியம் தான் என்ன? கலைக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத வாழ்க்கைக்கு லட்சியம் எதுக்கு? என் ஒரே ஆசை, என் உசுறு ஆஸ்பத்திரியில போக கூடாது, மேடையில தான் போகணும். நைனா, நைனா, டேய் நான் இங்கதான்டா இருக்கேன். பிரச்சனை தாண்டி இது. நைனா, என்னடா உன் பிரச்சனை? என்ன நைனா, உடனே நேரது என்ன மேட்ரு? பரிசு விஸ் ஃபோன் பண்ணுவா? நாருது இல்லடா, மணக்குது. கோஸ் குழம்பு, பாவக்காய் ரசம், தொட்டுக்க அவியல். இப்படியே பண்ணிருந்தான்னு ஒரு நாள்ல ஒரு நாள் நானே நாக்கறதுன்னு செத்துருவேன். அப்புறம் அப்பனே தற்கொலைக்கு தூண்டதா? உன்னை புடிச்சு தூக்குல போட்டுருவாங்க, பாத்துக்க. ஏன்டா அப்படி அபசகுணமா பேசுற? மத்தியானம் டிவில ஒரு சமையல் ப்ரோக்ராம் பார்த்தேன், அதுல சொன்னாங்களேன்னு முயற்சி பண்ண, அதுக்கு இப்படி அழுத்துக்கிற? நீயே ட்ரை பண்ண. என்ன வச்சு ட்ரை பண்ற? அதுக்கு இல்லடா, இன்னைக்கு சமையல் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு, அதனாலதான். என்ன டேஸ்டோ? தீனா, எலிகிளி செத்து போச்சா? இந்த நாத்தனாரதே தூக்கி வெளிய போடுப்பா. டேய், நீ வேலைய பத்தின போடா, தேவையாது உனக்கு? தேவையாது? என் சமையல் அருமை இப்ப புரியாதுடா. நானேனா டெய்லி காலையில காலையில கல்யாணம் போடுறான், ஜோடி பொருத்தம் போடுறான், இல்லறமே நல்லறம் போடுறான். இதெல்லாம் பார்த்து புள்ளைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவியா? அதை விட்டு சமையல் ஷோ பார்த்துன்னு சாவடிக்கிற நீ. டேய், உனக்கு என்னடா வயசாயிடுச்சு? கல்யாணத்துக்கு 5 வருஷம் போட்டுமே. 5 வருஷமா? அப்புறம் எது கல்யாணம்? உன்னெல்லாம் நம்பின இருந்தான் வை, காலகாலத்துல கூட உட்காந்து நீ குக்கரி ஷோ நடத்த வேண்டியதான், குடும்பம் நடத்த முடியாது. இப்ப என்ன கல்யாணம் தானே, விடு பாத்துக்கலாம். யார? டேய், நம்ம கருப்புசாமி வீட்டுல கனகான ஒரு பொண்ணு இருக்காப்பா, பார்க்க சுமாரா இருப்பா, ஆனா நல்லா சமைப்பாடா. அதெல்லாம் வேணா, நானே பாத்துட்டேன். கனகாவியா? இல்ல நைனா, இது வேற. என்னடா சொல்ற? ஆமா நைனா, எனக்கு ஓகே. அவளுக்கு ஓகே இல்ல, அவளுக்கு ஓகே ஆகும்னு தோணுது. ஒருவேளை அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, உனக்கு ஓகே. ஒருவேளை உனக்கு ஓகே இல்லனா கூட எங்களுக்கு ஓகே, ஆனா ஓகே. ஓகே ஓகே ஓகே. வீடா வாங்கினா துட்டு கொடுத்து வாங்க மாட்டானுங்க. பாருங்க பெரியவர, இந்த ஸ்டாண்ட் தானா? இந்த ஸ்டாண்ட் இல்லையா? அந்த தேவையான தம்பி எல்லாம் போச்சு. என்ன சலீம், என்னடா பிரச்சனை? நம்ம தெருல ஆட்டோ பிடிச்சிருக்காரு, பணம் நகை எல்லாம் ஆட்டோலயே மிஸ் பண்ணிருக்காரு. 2 லட்சம் ரூபாய் பணம், 25,000 நகை எல்லாம் போச்சப்பா. தெரியுது பையன் ஆட்டோல அப்படியே விட்டுட்டு வந்து. பெரியவர, நீங்க எங்க ஸ்டாண்ட்ல இருந்தா உங்க பையன் மிஸ் ஆகவே ஆகாது. நாங்களே போலீஸ் சண்டை கொண்டு போய் கொடுத்துருப்போம். ஏதோ ரோடு முனையில இருந்தா சொல்றீங்க, அதான் யோசிக்கிறேன். ஏய், நம்ம ஆட்டோ எதுவும் வெளியில போலாதீனா? சதீஷ் வண்டி, மாரி வண்டி, குமார் வண்டி. தீனா, சதீஷ் மலைக்கு போயிருக்கிறாப்ல, மாரிக்கு லூஸ் மோஷன், அதனால அவன் வரல. குமார் ஏதோ சவாரியில இருந்தான், மயிலாப்பூர் சிங்னெல்லாம் பார்த்தேன். குமார் வண்டினா போலீஸ் என்ன கொடுத்துருப்பான்.
என் பொண்ணு கல்யாணமே அத நம்பிதான் போயிருக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க மீட்டருக்கு மேல அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்படுமே தவிர அடுத்தவங்க பொருளும் ஆசைப்பட மாட்டோம். பசங்களை விட்டு தாட சொல்றேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஊட்டாண்ட சொல்லி அனுப்புறான். ஆமா ஊடுங்க, அகிம்சை குமரேசன் ஊட்டாண்டியா பட்டாணி கடை பக்கத்துல? ஆமா தம்பி. சரி கவலைப்படாம போங்க, நாங்க தேடி பாக்குறோம். உங்களை நம்பிதான் தம்பி இருக்கு, என் குடும்பமானத்தை காப்பாத்துக்க தம்பி. நம்ம கிட்ட நயா இருக்கு, கடவுளை நம்புங்க. ஆமா ஏதோ அடையாளம் இருக்கு ஆட்டோல. சரியா ஞாபகம் இல்ல தம்பி, ஆனா பாபா போட்டோ இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு தம்பி. பாபா காப்பாத்து வரப்பாங்க. அந்த பாபாவே சொன்னாங்க தம்பி. அவர் ஊட்டாண்ட சரி ஏறு. சரி வர, பயப்படாம போங்க, பாபா கைவிட மாட்டாரு. சரி தம்பி. பொருள் யாருந்தாலும் ஸ்டேஷன்ல குடுக்க சொல்லுங்க. சரி தம்பி. சலீம் எல்லார்ட்டையும் போன போட்டு விசாரி. என்ன சரி தினா? ஹலோ. என்ன தினா ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை குமார், பெரியூர் ஒருத்தர் பொண்ணு கல்யாணத்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஆட்டல் விட்டுக்கிறாரு, அதான் தேடுக்கிறோம். அடம் பாவமே. ஆமாம், நீ எங்க வர காலேருந்து ஆளியே காணோம்? அது நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சா, நல்ல தலைவலி, அதான் இப்போ தான் ஆட்டோ எடுத்துன்னு வர. வீட்டிலருந்தா வர? ஆமாம் தினா, இப்போ தான் கிளம்பி வரேன். ஆமாவா? என்ன தினா ஆட்டோவே சுற்றி பார்த்துனுக்குற? ஏதோ மாறிக்கிற மாதிரி இருக்குதா? ஆட்டோவில் எதுவும் மாறலையே. நான் ஆட்டோன்னு சொல்லவே இல்லையே. ஏதோ மாறி இருக்குது, அது ஆட்டோவிலையா இல்லை உங்ககிட்ட என்னன்னு தெரில. என்னது நான் சொல்கிறேன், காலேருந்து நீ சவாரி போகல? போகலடா. பின்னாடி இந்த சாமி ஸ்டிக்கருங்க. என்ன சாமி, என் வண்டியில் எதுடா ஸ்டிக்கரு? உண்மையை சொல்லு குமார், உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு தெரியும். காலைல நீ தானே சவாரி ஏத்தனை? நான் போகலடா. கேட்டனா இருக்க பொய் சொல்றேன். உன்னை மயிலாப்பூர்ல பாத்திருக்கானுங்க, கேட்டா சவாரியே போகலன்ற. உன் வண்டிக்குள்ள ஸ்டிக்கர் ஓட்டினது எங்க அப்ப, கேட்டா ஸ்டிக்கரே இல்லன்ற. உண்மை சொல்லு, அந்த பெரியவரை நீ தானே சவாரி ஏத்தன? என்னடா அங்க சண்டை, வாங்கடா இப்படி. ஏய் இப்படி வாங்கடா. என்ன ஐடியாஸ் நீங்க வரீங்க, சீக்கிரம் வாங்கடா. ரோட்ல ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டையா சார்? ஹாய் பூஜைக்கு நாங்க டாமா போடுறோம் சார், அதுக்கு ரிஹர்சல் இல்ல மச்சான். நடு ரோட்ல ரிஹர்சலா? உன்னை அவன் அடிக்கல சார்? கலாயாதீங்க சார், நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, நான் ஏன் சார் அடிச்சுக்க போறேன்? ஏய் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வருவீங்கல்ல, அன்னைக்கு தெரியும்டா யாரு அண்ணன் யாரு தம்பி. அப்ப பாத்துக்கிறேன், போங்க போங்க வண்டி எடு. அண்ணன் தம்பி அக்யூஸ்ட். உண்மை சொல்டா, சொல்ட உண்மையா? ஆமாடா, விஜய் கல்யாணத்துக்கு ஆகாமன்னு நான் தான் எடுத்து வச்சிட்டேன். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குடா, அதுவும் நம்ம தங்கச்சி விஜய் மாதிரி தானடா. வாடா. தயக்கமாக இருக்குது மச்சான். எடுக்கும்போது தயக்கம் இல்லை, கொடுக்கனடா தயக்கம். பட ஐயா. என்ன உள்ள வாங்க ஐயா, உங்க பணம் நகையெல்லாம் என் பணம். சந்தோஷங்க ஐயா.
மாதிரி இருக்கிறீங்க. என் கால எல்லாம் ஐயா, நீ மனுஷ இல்லையா, தெய்வம், கடவுளுக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்ச மூத்த பிள்ளையா யானுக்கிறீங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருடு இருடு இருடு, இதை குடிக்க கொண்டு வா, சீக்கிரம் வாமா. ஏமா கீதா, சீக்கிரம் வாமா. என்னப்பா, இவரு மனுஷ இல்லம்மா, தெய்வம், நம்ம நகை பணம் எல்லாம் கிடைச்சிச்சுமா, அவ கால விழுமா. ஐயா அதெல்லாம் வேணாங்க தம்பி, உங்களை பெத்தவங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. இந்தங்க தம்பி, குடு 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 குடு. நான் வரேன் தம்பி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. ஐயா, கோயிலுக்கு போய் முதல் பத்திரிகை சாமிக்கு வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீதான்ப்பா என் சாமி. வாங்கிக்கோங்க தம்பி. முதல்ல பிடிக்க தம்பி. கட்டாயம் வந்துருங்க தம்பி, நீங்களும் வந்துருக்கப்பா. சரிங்க ஐயா, ஏதாவது ஹெல்ப் பண்ண கேளுங்க, நாங்க இருக்கோம். இவர் செஞ்ச உதவியோட பெரிய உதவி வேற என்னப்பா இருக்கு? இந்த மாதிரி நண்பன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சுக்கணும்ப்பா. இவர் மனசு இல்லப்பா, நான் கும்பிட சாமி. பெண்ணாத்துக்கு டீசல் ஆட்டோ மாதிரி குலுங்கி குலுங்கி அழுதுனுக்குறா. இல்லடா தீனா, நீ மட்டும் இல்லைனா என்னால் அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கும்டா. விடு, அதான் கொடுத்தாச்சு. இல்லை எவன் தப்பு பண்ணல, தப்பு பண்ணுறவன் மனுஷன், திருந்துறவன் சாமி. நீ சாமிடா. ஆமாம் மச்சான், நான் கூட கவனிச்சிருக்கேன். நம்ம குமார் அசப்ல அண்ணுமான் மாதிரி பண்ணா. டேய் குமார், கவலையோடு விஜய் கல்யாணத்துக்கு உனக்கு பணம் கிடைச்சிருச்சு. எப்படா? அதான் வண்டி ஆர்சி புக் இருக்குல்ல, வச்சிடலாம். என் வண்டிக்கு 1 ரூபா தேரும். என் வண்டிக்கு 50 ரூபா 60 ரூபா கிடைக்கும் மச்சான். அப்புறம் என்ன குமாரு, கவலை விடுறா. நாங்கள் இருக்கோம்டா, தைரியமாரு. அழுவாத மச்சான், பார்க்க சகிக்கல. இனிமேல் நாங்க வண்டியில வரதா இல்ல. காசு மிச்சமாகுதுல. அஞ்சு வருஷமா எங்களை நிச்சயம் பண்ணிட்டு இருக்க. ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 18000 ரூபாய், அப்படின்னா 5 வருஷத்துக்கு 90000 ரூபாய். அந்த 90000 லேண்ட்ல போட்டிருந்தா இப்போதோட வேல்யூ 10 லட்சம், தங்கத்துல போட்டிருந்தா 15 லட்சம், ஷேர்ல போட்டிருந்தா 20 லட்சம். வெறும் மீட்டர் காசு 60 ரூபாய் கேட்டதுக்கு ஏதோ 2G ஊழல் கணக்கு மாதிரி இவ்வளவு பெருசா பேசுறீங்க. அதுதான் நடந்திருக்கு. அப்படியா? ஷேர் ஆட்டோல போறது லாபம் மட்டும் இல்ல, சேஃப்டியும் கூட. ஓஹோ, பாடி இருக்கு சார். இருப்பா, பாத்துட்டு இருக்கான்ல. என்ன அது ஐயா? கொண்டாப்பி, நீ அடுத்தால பாரு. சரிங்க. யார் யாரு? என் ஃபேன்சி சார். நல்ல ஃபேன்சியா ஒரு ஃபிகர கூட்டினு ஃபியான்சின்றியா சார்? மரியாதையா பேசுங்க சார். மரியாதையா? ஏய் துணியை கழட்டு சார். மூஞ்சில மாட்டி இருக்கிற துணியை கழட்டு. அங்க என்ன லுக்கு?
ஏட்டே ஐயா, இவளை பார்த்தா போன வாரம் கிண்டி எஸ்டேட் ரோட்ல பிடிச்ச கேஸ் மாதிரி இல்ல சார். யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் சார். நிறுத்துற, கிண்டி எஸ்டேட் ஏ லிமிட் தான். உன் பேர் என்ன? சக்தி. உன் பேரு? ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி, செக்ஸின்னு பேர் வச்சுக்கலாம். நல்ல ஷேப்பா இருக்கடா சார். ப்ளீஸ் விட்டுருங்க சார், போயிடுறேன் சார். அப்படி சார். என்ன ஜெஸ்ஸி, விட்டுலாமோ? ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார், வேணாம் சார். சரி, அப்போ என்னை இறுக்க அணைச்சு ஒரு உம்மை கொடுத்து போயிட்டே இரு சார். சார், அவனை கட்டிக்கு போற பொண்ணு சார். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ செத்துட்டேன்னு வை சார். அட, ஒரு பேச்சுக்கு சொன்னமா, அப்ப நீ வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவனோட புள்ள பத்துக்க மாட்டே? அது மாதிரிதான். இப்படி எல்லாம் பேசாதீங்க சார், ப்ளீஸ் சார், என்னால தாங்க முடியல சார். சென்டிமெண்ட் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். டைம் ஆயிட்டே இருக்கு, கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டு போயிட்டே இரு. ரொம்ப யோசிக்கிறேன். ஐயா, அந்த கஞ்சா பட்டலாம் நம்ம வண்டியில தானே இருக்குது? எடுத்து வைய, ஒரு கேஸ் மாட்டும் போலது. அப்ப கணக்க முடி, மூவ் பண்ணி போயிட்டே இரு. பிரியாணி சாப்பிட்டியா? ஆமா சார். என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. சுத்தம் பா, இன்னைக்கு தைப்பூசம், அதனால நீ தப்பிச்ச. இந்த கிளம்பு. கேக்குறவனுக்கெல்லாம் ரத்தம் கொடுத்தா பரவாயில்ல, இவ அள்ளி குடுக்குறா. இவளை போய் நீ கட்டிக்க போற, போவா? விட்டீங்க போட்டும்டா. 20 வருஷம் விரதம், ஒரு பிரியாணினால மிஸ் ஆக கூடாது. ஆனா ஒண்ணு, நாட்டு நடப்பு சரியில்லை. இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிடலாமாண்ணே? ஏய், ஒருத்தன் தான போலீஸ்காரன், மீதியெல்லாம் லோக்கல் கை தான், ஈஸியா முடிச்சிடலாமா? ஏப்பா கத்திப்பாரா வர மாதிரி சார். ஏறிக்கங்க. எவ்வளோ சார்? நம்ம வண்டி எப்பவுமே மீட்டர் தான் சார். மீட்டருக்குள்ள ஹீட்டர் எதுவும் இல்லையா சார்? நாங்களாம் பாட்சா ஃபேன் சார், ஒரிஜினல் அக்மார்க் ஆட்டோக்காரன். ஊருக்கு புதுசா? ஏன் புதுசுன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு போவியா? நான் பேசவே இல்லைங்க, ஏறிக்கிங்க. போ, மீட்டரை போடு. காசை கொடு. சரிண்ணே. Thank you, sir. ஏய், வண்டியா சொல்றே? அது எப்படி நான் ஒண்ணுக்கு போற நேரம் பார்த்து கரெக்டா போன் பண்றேன். தினமும் இதே தொல்லைய போச்சு. சே, ஏய் ஆட்டோ. அட, நம்ம ஆளு. ஏனா மேடம், நடுரோட்ல நிக்கிறீங்க, ஷேர் ஆட்டோல போலியா? ஷேர் ஆட்டோல இறங்க, முதல்ல இறங்கன்றல. என்ன சொன்னீங்க அப்பா? லேண்ட்ல போட்டா 5 லட்சம், கோல்ல போட்டா 5 லட்சம், ஷேர்ல போட்டா 20 லட்சமா? அது நாங்க சும்மா தமாஷ்க்கு சொன்னோம்னா, டைம் ஆச்சு, 100 ரூபாய் தரோம், ப்ளீஸ் வண்டி எடுத்து. 1000 ரூபாய் கொடுத்தாலும் வண்டியில ஏத்த மாட்டேன். கல்யாண பொண்ணு போற, அர்ஜென்ட்டா மேக்கப் பண்ணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுதினா. சரி ஏத்துறேன், ஆனா ஒரு கண்டிஷன். நான் சாரிலாம் கேட்க மாட்டேன். உங்கள யாருங்க கேட்க சொன்னா? தேவையில்லாம நீங்களே கமிட் ஆவறீங்க. சரி, இப்ப என்னன்னு சொல்லு. இனிமேல் என் வண்டியில தான் ஏறணும். கண்டிப்பா உன் வண்டியில தான் ஏறுவோம், ஷேர் ஆட்டோல ஏறவே மாட்டோம். விட்டுட்டு பாட்டோ சார். சைதாப்பேட்டை போனோம்.
இதை பண்ணேன் சார். நைட் நேரம் கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க சார். மீட்டருக்கு மேலே வாங்கிக்கலாம்யா. ஆ போலாடு. ஆ ஓகே சார். சரி சார் வெயிட் பண்ணிட்டுங்களா சார்? லேட் ஆகும்பா. 90 ரூபா சார். ஏய் தரண சார், 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே சார். இருக்கிறது கூடியா? சரி பரவாயில்ல கொடு சார். ஐடி கம்பெனில இருந்து வேலை செய்றீங்களா சார்? இல்ல 50-100 சாதாரணமா இருக்குதே. அதான் ஒழுங்கா பச்சிருந்தா நானும் எங்களை மாதிரி டிப்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். எங்க போனாரு இவரு? கொண்டாட்டிட்டு பேசுறதுக்கு இவ்வளவு நேரமா சார்? சார் 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 ஐயோ சார், கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். என்ன மேடம் எல்லாம் கம்முன்னு வரீங்க? நீ வாய முடிக்கிட்டு வண்டி ஓட்டு. உன் ஆட்டோல ஏறலன்னு சாவ கொடுத்தல்ல. ஷேர் ஆட்டோல பிரச்சனை, இப்ப லேட் வேற ஆயிடுச்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு கெட்டதுதான் நடக்குது. ஏய் ஓர்மா வா, ஓர்மா ஓர்மா, நிறுத்த நிறுத்த, வா உள்ள போ உள்ள போ. ஓர்மா போ, நிறுத்த 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 நிறுத்த. வணக்கம் சார். சவாரி சார். நானும் உங்க கூடவே வரலாமா? கஸ்டமர் சார். என்ன கஸ்டமரா நினைச்சுக்கடா? என்னடி இப்படி பேசுறான் சார்? ப்ளீஸ் சார், ஃபேமிலி சார், அர்ஜென்ட்டா போணும்னு சார். கொண்டாட்டி மச்சின்ச்சிங்களா? இல்ல சார். அப்புறம் என்ன மொக்க ஃபேமிலி? ஏய் இறங்கிடு எல்லாம் சார். சொன்னா கேளுங்க சார். சார் கான்ஸ்டபிள் இங்க வாயா. இவ ஆர்சி புக் பேப்பர் எல்லாம் செக் பண்ணு. போன்ற பேப்பர்ரா. நீங்க இப்படி வாங்க. பொறுமையா, ஒண்ணும் அவசரம் இல்ல. சரிங்க. சார் வேற நோட் இருக்கா? ஏன் கலர் நோட்டா? கிழிஞ்ச நோட்டை டேப் அடிச்சு கொடுத்துருக்காங்க சார். அடப்பாவிங்களா சார். எங்க வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துட்டு நோட்டை மாத்திங்க சார். பக்கத்து தெருல தான் சவாரி இறக்கி விட்டு இப்பதான் வாங்கிட்டு வரேன். சரி நான் மாத்திக்கிறேன். எந்த லாட்ஜி சார்? எங்க போறீங்க? என்ன சூர்யா கல்யாண மண்டபம்? ஓ, முன்னெல்லாம் லாட்ஜில ரூம் போட்டு எல்லாம் பண்ணுவீங்க. போலீஸ் கடுபடி ஜாஸ்தி ஆனதும் இப்ப கல்யாண மண்டபமே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? நாங்க பார்லர்ல வர்க் பண்றோம். இந்தங்க எங்க விசிட்டிங் கார்டு. நேத்து கூட ரெண்டு பார்லர்ல ரைட் பண்ணோம். மசாஜ் எல்லாம் உண்டா? இல்ல சார். பண்ண தெரியுமா சார்? இந்த மாதிரி பார்லர் கிடையாது. ஹை ப்ரொஃபைல். ஏய், அப்ப நாங்க என்ன லோ ப்ரொஃபைலா? வாடினா சார் மரியாதையா கூப்பிடுங்க. சரி மரியாதை வாடி வாடி. சார் சார் சார், தெரிஞ்சவங்க சார், விடுங்க சார். நீ யாரா? இவளுக்கு மாமாவா சார்? தப்பா பேசுறீங்க சார், அவங்களும் அந்த மாதிரி இல்ல. ஓஹோ, அப்ப தீவிரவாதிதான். சார் வாடி சார், விடுங்க சார். போட சார், சொல்றதை கேளுங்க சார். ஒரு கொண்டுட்டு போய் சும்மா மூடிக்கிட்டு நிக்கணும் சார். அவங்க அந்த மாதிரி இல்ல சார். என்ன விட என் துப்பாக்கி ஷாட் டெம்பர்டா சார். அமுக்காமலே வெடிக்கும் கம்மு சார். அவங்க வந்த மாதிரி இல்ல சார். ஷூர் சார். என்ன சார் இப்படி நடந்துக்கிறீங்க சார்? வேணாம் சார், தப்பு சார். சார் சொல்றது கேளு சார். சார் விடுங்க சார். வா. ஏய் என்ன வா. ஐயோ தீனா. ஐயோ தப்போலான்னு
Come on, lights. இல்லை ஏறுங்க வண்டியில். Come on, lights. Inspector Pasupathi. Calling patrol. Inspector Pasupathi receiving. Inspector Pasupathi, yeah. ஆமா, Pasupathi here receiving. உடனே கத்திப்பாரா ஜங்ஷன் போங்க. அந்த எஸ்ஐ ரத்னம் மர்டர் ஆயிட்டு. What? எஸ்ஐ ரத்னம் மர்டர்? ஆமா. உடனே ஸ்பாட் போங்க. ஏசி வந்துருக்காரு. ஓகே, புறப்படுறேன் சார். அவளுங்க எங்க போயிருப்பாங்க? யார் சார்? எஸ்ஐ ரத்னமா? ஆமாயா, எவன் போட்டான்னு தெரியல. ஓ, அந்த ஆட்டோ ஓரங்கட்டு. சரிங்க, நீ கத்துப்பாராக்கு போயா, சீக்கிரம். வண்டி வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். பார்த்தேன், இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. தானா பெட்ட போகணும். வண்டி சார், நான் இந்த பக்கம். அப்போ மட்டும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். மீட்டருக்கு மேலே 100 ரூபா தரேன். வண்டி எடுக்கலாம். ம், போ. நம்மளை பார்த்துட்டு போனோம். எப்படியா தப்பிச்சோன்னு. ஏன்பா, ஏன் நிறுத்துற? ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். சரி சரி, போயிட்டு வா. டேய், நான் வர வரைக்கும் கொஞ்சம் இறங்கி நில்லு. போனிடு மச்சான். சொல்லு குமார். தினம் எங்கடா இருக்கிறேன்? நான் ஒரு பிரச்சனை இருக்கேன்டா. மச்சான், அதோட பெரிய பிரச்சனை இருக்கேன்டா. நம்ம ஆட்டோவில் ரெண்டு கொலைகாரனுங்க இருக்காங்கடா. கொலைகாரங்களா? ஆமாம் மச்சான், அவனை கொலை பண்ணுறதே கண்ணால் பார்த்தேன்டா. ஆனால் காமிச்சிக்கல. எங்கடா இருக்க? சிஐடி நகர்லடா. சிஐடி நகர்லேருந்து தேனாம்பேட்டை போயிட்டுருக்கேன்டா. பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல நீ பயப்படாத, நெருப்புன்னு சொல்லி வண்டி வரங்கிட்டு எஸ்கேப் ஆகு. நான் வந்துடுறேன். எங்கே வர? போலீஸ் வண்டியில் சொகுசாக ஃபோன் பேசிட்டு வரியா? சார், என் ஃப்ரெண்டு ஆபத்தில் இருக்கான் சார். நீ என்ன அபிராமி மல்லியா இருக்கிற? நீ தான்டா ஆபத்தில் இருக்கிற. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார், என்னை விடுங்க சார். ஏய், அச்சு போட்டால் ஃபோனாடா பேசுகிற. குறா சார், குறா சார், வேணாம் சார். சார், சொல்கிறத கேளுங்க சார். சார், என்ன முரண்டு பிடிக்கிறேன் சார். போய் வண்டி எடு, போய் பிடிச்சலாம். ஸ்பாட்டுக்கு போயலாம். கேசிடிசி எல்லாம் வராங்களா? சரி போ. சரி, மாட்டின உனக்கு எங்கையால் தாண்டி சாகு.
போ. ஹலோ சலீம், எங்கடா இருக்க? நம்ம தெருமான டீ கடையிலடா. நீ உடனே சிஐடி நகரம் போ, அங்க குமர வண்டி நிக்கும். ஏண்டா சொல்றதுக்கு நேரம்ல, நீ போ, நான் வரேன். சரிடா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஸ்பாட்ல இருக்க எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். விட்னஸ் இங்க தான் இருக்காங்க சார். நீ பாக்கும்போதே அவர் உயிர் இருந்துதா? இல்ல சார். ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். சந்தேகப்படும்படியான ஆள் நடமாட்டம் இல்ல சார். இங்க அந்த மாதிரி எதுவும் நடமாட்டம் இல்ல சார். அப்போ ஒன்று பண்ணுங்க சார், இங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். ஒரு ஆட்டோ, வேன், கார் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. சென்னை ஃபுல்லாக அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். அம்மாள் ஒருத்தனை போட்டிருக்காங்க, விடக்கூடாது. எஸ் சார். இவன் செத்தது எப்படி அவனுக்கு தெரியும்? எங்க ஃப்ரெண்ட் தீனா போன்ல குமார் ஆபத்துல இருக்கேன்னு சொன்னா சார். இந்த தீனா யாரியா? அவனும் ஆட்டக்காரனா? ஆமா சார். அவன் ஆட்டோ நம்பர் என்னயா? TN10AA3643 சார். சார், அந்த நம்பர் உள்ள ஆட்டோ சிசிடிவில பதிவாயிருக்கு சார். ஓ, அப்போ நம்ம மடக்கின ஆட்டோ அது. ஆமா சார். அப்போ அவன் ரத்தினத்தை கொண்டுட்டு வர வழியில நம்ம கிட்ட மாட்டிருக்கிறான். ஆமா சார். நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு நாம அங்க போற கேப்ல இங்க வந்து இவனை போட்டுருக்கான் சார். தீனா குமார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். சீசரும் ப்ரூட்டஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். உனக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, நான் இல்ல சார். இல்ல இல்ல, அப்ப பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும், நாங்க பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள், இந்த போஸ்ட்மார்ட்டம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த தீனா பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உடனே கேதர் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாகணும். சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் உடனே மெசேஜ் கொடுத்து அலர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சொல்லுங்கள் சார். நல்லா தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, சைதாப்பேட்டை இன்னொரு மர்டர் நடந்திருக்கு சார். இன்னொரு மர்டர்? ஆமாம் சார். உயிர் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். ஆனால் செத்துட்டாங்க சார். ஒரு ரெண்டு பேரை சந்தேகத்து பேரில் பிடிச்சிருக்கோம் சார். அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இப்போ அந்த பாடி எங்கே? ராயப்பேட்டை ஜிஹெச்சில் இருக்கு சார். வா, சீக்கிரம் வண்டி அடியா. சரிங்கய்யா. சனி போனால் தனியாக போகாதும்பாங்க, இதுன்னே குரூப்பாக போயிட்டுருக்கு.
நீ செத்துட்டேன்னு உங்க வீட்டுல நான் எப்படிடா போய் சொல்லுவேன் குமாரு? இவர் தான் இறந்து போனோட ஹவுஸ் ஓனர். என்னையா பார்த்த? சிவா வீட்டுக்கு ஒரு ஆட்டை வந்து போன சத்தம் கேட்டேச்சு சார். கொஞ்சம் பொறுத்து இந்த சேர் டேபிள் உருளன சத்தம் கேட்டேச்சு சார். டிவி வால்யூம் ஜாஸ்தியானால அது குறைக்க சொல்றதுக்காக சிவா வீட்டுக்கு போனேன். சிவா மூச்சு இல்லாம கிடந்தது. சம்பவ இடத்தை நீ போய் செக் பண்ணியா? சார் நடந்தது கன்ஃபார்ம் கொலை சார். ஸ்ட்ரகிள் நடந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி அங்கங்க தடயங்கள் நிறைய கிடந்தது சார். வயிற்றுல பலமா குத்திருக்காங்க, ரத்தம் கட்டிருக்கு சார். அப்புறம் சார் ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டதா சொன்னீங்கல்ல? ஆமா சார். எங்க போனாலும் ஒரு ஆட்டோ வருது. உனக்கு தெரியுமாடா எங்க இருக்கான்னு? தெரியும். என்னடா ரொம்ப நேரம் நோட்டிட்டு இருக்க ஓடுற போன ஏமாத்தி பார்த்து மூச்சு என்ன சொல்லுங்க? சுவிட்ச் ஆஃப். ஒழுங்க மரியாதைய வந்து இல்ல உங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வச்சு புரியுதா? சிவா என்னாச்சு? சிவா எங்க இருக்காரு சார்? இப்போ நீதான் சிவாவோட பொண்டாட்டியம்மா? ஆமா சார். சிவா என்னாச்சு சார்? ஏமா புருஷனை தனியா வீட்டுல விட்டுட்டு நைட் அப்படி வெளியில என்னதாமா வேலை உனக்கு? நான் கால் சென்டர்ல வர்க் பண்றேன் சார். சிவா எங்க சார்? கால் சென்டர்ல வேலை செய்றீங்களா? உன் வீட்டுக்காரர் யாரோ கொலை செஞ்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம். ஏமா புரியுமா? ஏமா காட்சி போய் வீட்டு போ, சீக்கிரமா டாக்டர் வீட்டு போ. என்னமா இருக்கா இவளையெல்லாம் நைட் ஷிப்டுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு இவன் வீட்டில் இருந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருப்பானோ? உனக்கு ஒன்றும் இல்லை, தப்பே இல்லை. பார்த்து பார்த்து சிஸ்டர். ஓகே மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். சார் சார் மன்னிக்கணும் சார், ஹாஸ்பிட்டல் சார். அதை விடியா, போஸ்ட்மார்ட்டம் எப்போவா சார்? நாளைக்கு காலைல முதல் வேலையா நம்ம கெஸ்ட் சார் பார்க்க போகிறாங்க. இப்போ பாடி மாச்சூரில் இருக்கு சார். ஓகே. இல்லை
தேனாம்பேட்டை போன வரீங்களா? அந்த மூணு பேருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்படின்னா அவன் கூட இருந்தவன் சாகரனா செத்துட்டானா? ஐயோ புரியலையே. இவன் கூட அப்புறம் வந்து மாட்டினேன் குமார். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவ? ஒரு தங்கச்சி வர கொல்லாத வச்சிருக்கீங்களா? யாரா நீ? இங்க என்ன பண்ற? எழுதுற? ஏய் ஏய் எழுதுறீங்க முத? ஏய் ஏய் யாரா நீ? ஏய் சொல்ற. ஏய் புடி கேட்டு வச்சு புடுங்க. ஒரமர் புடி. அட அட புடிங்க ஒரமர். ஏய் எனக்கு சம்பந்த ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு நாலு கும்மு கும்முனா தானா சொல்லி போறேன். நில்டா. செத்தடா மவுனே, எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கறதுக்குனே வந்து பிறந்திருக்கேன். என்னடா புது கதை? உன்னை முடிச்சிட்டா வேற எந்த உயிருக்கும் ஆபத்தே இல்லை. தீர்த்தகிரின் ஒரு ஆளு தேனாம்பேட்டை ஆலயம் கோயில் பக்கத்துல சார் வீடு. அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். இப்போதைக்கு ஆபத்து உனக்கு தான்டா. என்ன சார் பயமுறுத்துறது சார். இங்க தீர்த்தகிரி சார் வீடு. என்னது தீர்த்தகிரி சாரா?
அவன் அம்மன் கோயில் பக்கத்துல கூத்து நடத்திக்கிட்டு இருப்பான், அங்க போய் பாரு. இதுல தீர்த்தகிரி சார் யாரு? கிருஷ்ண வேஷம் போட்டு வருவாரு அவர்தான். ரொம்ப நன்றிங்க. சே, தூங்க விடாம சும்மா கொலைச்சுக்கிட்டேன். வாழ்க்கோடு வாழ்க்கையில பள்ளமேடு, ஓடு ஓடு வாழ்க்கையோடு வாழ்க்கையில பள்ளமேடு. புரியாத புதிராய் விளங்காத நிலையாய் என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது. விடியல் வருமென்று இரவிடம் வேண்டினே. ஐயா ஐயா ஐயா, உள்ளே குழந்தை தெரியல. வாழ்க்கையில பள்ளமேடு,
ஓடு ஓடு வாழ்க்கையோடு, வாழ்க்கையில பள்ளமேடு புரியாத புதிரா. மூணு முடிச்சாச்சு, என்னது இன்னொன்னு செலவு கூடுமே. அப்ப சரி அனுப்பு, முடிச்சாரோ. என்னண்ணா இன்னொரு போட்டோ எக்ஸ்ட்ரா அனுப்புறாங்களா, அதையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கணும். ஜானுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இல்லை ஆக விட மாட்டேன். கட் பண்றாளே யாரு? இன்சடி நம்பர் எப்படி அவங்க கிட்ட கிடைச்சது? அதான் அந்த பொண்ணுக்கு மேக்கப்போட பார்லர் கூட்டு வந்தான்ல, அப்போ அவங்க வாங்கியிருக்கான். மறுபடியும் பண்றான்டி இவ, இன்ச இல்ல மகா இன்ச. உங்களுக்கு எப்படி விஷயத்தை புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் எடு எடு எடு. ஏய் அறிவில் உனக்கு, நீங்க என்ன மண்டபத்துல தான் இருக்கீங்களா? ஏன்டா நான் டார்ச்சர் பண்ற? நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றத நீ கேளு. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். ஐயோ முட்டாள்தனமா பேசாதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. போலீஸ் சொன்னா உடனே கதைய மாத்திருவியா? வைடா போன. சரி நான் சொல்றத கேளுங்க. இந்த நேரத்துல போய் ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதா சரி வருவான். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். பைக் ஒண்ணு சார். எத்தனைப்பா போனது என் பேச்ச கேட்க மாட்டேன் பேச்ச கேக்குறியா? பார்த்து பத்திரமா போயிடுவா. ஐ எம் வெயிட்டிங். கொஞ்சம் வேகமா போ. பாத்துமா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சார். முடிஞ்ச அளவுக்கு கல் சீக்கிரம் வந்துரும். பொறுமையா வந்தா போதும், 10 மணிக்கு தான் முகூர்த்தம். ஓகே சார். பாத்து பா டிரைவர், பத்திரம். சார் சார் சார், பார்ல இருந்து மகிழ்ந்து கூட வந்தாங்களே, எங்க சார் அவங்க? இப்பதான்ப்பா வண்டியை தம்ச்சேன். ஓகே பாய். ஓகே காலைல பார்க்கலாம். பாய் டி. பாய் பாய். ஏய் இந்த பார்லர்ல வேலை செய்யற ஜனனியை கூப்பிடுமா? ஜனனி இன்னும் வரல சார். நம்பர் இருக்கா? ஆ இருக்கு சார். 97 97. போடுமா. அதான் சும்மா கும்மனு தூக்குது வாசனை. என்ன ஆமாங்க, இதுல போலீஸ் கொலகாரன் என்ன தேடுது? என்னங்க நடக்குதுங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களை எதுக்காக கொலை பண்றாங்க?
கையை மடிக்கிக்கோங்க, போயிட்டு வாங்க பாட்டி. போயிட்டு வரமா, ஜனனினா ஜனனிதான். என்னடி ஒரே பதட்டமா இருக்க, இத பாரு. இதையும் பாரு, என்னடி இது? எனக்கும் புரியல. போன மாசம் இந்த அஞ்சு பேரோட பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது எல்லாமே நார்மலா இருந்தது. நேத்து எடுத்த ரிசல்ட் இது. பொட்டாசியம் நிறைய இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் கனபினன்னு இருக்கு, ஏதோ ஒரு அப்நார்மல் மிக்ஸ் இது. அப்படி என்ன வியாதி இந்த அஞ்சு பேருக்கும் தெரியலையே. சரி, நீ எதுக்கும் டாக்டர் ரவி இல்லனா வெங்கி சார் கிட்ட இத காட்டு. இது டீன்ட காட்டுனீங்களா? இல்ல சார், இது ஏதோ மெஷின் ஃபால்ட்டா தான் இருக்கணும். பட் மத்தவங்க ரிசல்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு சார். தெரியலமா. எனிவே, இத நான் விசாரிக்கிறேன், நீ இத மறந்துட்டு உன் வேலைய பாரு. பட் ஒருவேளை அந்த ரிசல்ட்லாம் உண்மையா இருந்தா அந்த அஞ்சு பேர் உயிருக்கும் ஆபத்து சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஜென்னி, இது மெஷின் ஃபால்ட் தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தரான பாட்டி அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்னடி செக் பண்ண, காலை நல்லா அழுத்தி போடி. உமா, உடனே லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி சீக்கிரமா டாக்டர் ரவிக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் ஜெனிக்கு தெரியுமா, நீங்களே இருந்து பண்ணுங்க. ஓகே டாக்டர். மேடம், அம்மாக்கு என்னாச்சு மேடம்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. மாமா, மாமா, அம்மாக்கு என்னாச்சு? பயமா இருக்கு மாமா. கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். சும்மா இரு. என்னது? இதனால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? டியூ டு யுவர் கேர்லெஸ்னஸ்
this hospital's reputation is at stake. But sir, இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. Now get lost. ரிப்போர்ட் மாத்திட்டேன்னு போய் சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வரங்கேயும் வேலை கிடைக்கல. நானும் அதை மறந்துட்டு இங்க பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்குறேன். அப்பதான் உமாவை பார்த்தேன். என்னடி என் கல்யாண பத்திரிக்கை? ஹே சூப்பர்டி. ஹே ஒரு முக்கியமான விஷயம்டி, நீ பிரச்சனை பண்ண அந்த அஞ்சு பேர்ல அந்த பாட்டி இறந்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அதை கேட்டதுனாலதான் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்களோ. அது மட்டும் இல்ல, மிச்சம் இருக்க நாலு பேருக்கும் என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. இதுல ஏதோ குழப்பம் இருக்குடி. அவங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நாங்க போய் எடுத்து உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணட்டுமா? சரி. அவங்கள மீட் பண்ணி காலையில விஷயத்த சொன்னேன். ஆனா அதுக்குள்ள மூணு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்ற. என்னது? அப்ப இன்னொருத்தர் யாரு? உன் கூட சேர்த்து மூணு பேர் தான பார்த்தேன். இன்னொருத்தர் அப்ப வரல. அப்போ அந்த இன்னொருத்தர் யாரு? அவர் ஏன் வரல? அவர் மட்டும் ஏன் வரலன்னு தெரியாது. ஆனா சைதாப்பேட்டையில தான் அவர் வீடு. சைதாப்பேட்டையில வீடா? ஆமா. அவங்க ஃபோன் நம்பர் மாறிடுச்சு. அவங்க பேர் கூட நைனியப்பன். நைனியப்பனா? ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். இப்ப பேசிருக்க நேரம் இல்லைங்க. அந்த நாலாவதால காப்பாத்துனுங்க. அவர் இப்ப எங்க போய் தேடுறது? அவர் என் அப்பாங்க. நான் உனக்காக தான காத்துட்டு இருக்கேன். தா வரேன் இரு. சார் என்ன சார், என்ன விஷயம் சார்? போ பின்னாடி போய் சர்ச் பண்ணு. கேக்குற பதில் சொல்லுங்க சார். என்ன சார், என்ன தேடுறீங்க? ஒரு கொலகாரனை தேடி வந்திருக்கிறேன். ஒண்ணு இல்ல, நாலு கொலை செஞ்சவன். கொலகாரனா? இந்த வீட்டுல நானும் என் மகன் தீனாவும் தான் சார் இருக்கோம். கரெக்ட். அந்த தீனா தான் கொலகாரன். தீனா கொலகாரனா? என்ன சார் உளறீங்க? ஊர் ஃபுல்லா கொலை பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அவனை தடுத்தா போலீஸே அடிப்பான். அவன் நல்லவன், நான் உளறேனா? சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். ஒரு தப்பு இல்லையா, நாலு தப்பு. எங்கேயா அவன் புள்ள? எனக்கு எதுவுமே தெரியாது சார். உண்மையை சொல்லு. சத்தியமே தெரியாது சார். என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். ஏய் பொத்துடா, உன் பையனுக்கு சர்டிபிகேட்லாம் நீ கொடுக்காத, நான் கொடுக்கறேன் அவனுக்கு டெத் சர்டிபிகேட். சார் சார், என் பிள்ளை அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். அப்ப ஒழுங்கு மரியாதை வந்து சரண்டர் சொல்லு சார். அவன் தப்பு பண்ண மாட்டான் சார். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த வச்சுக்கோ, உன்னையும் தூக்கி உள்ள வச்சுக்கிடுவேன். உன் பையனை எங்க எப்படி வச்சு பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் சார் பாத்துட்டியா? உள்ள யாரு இல்ல சார். சரி வா, வாசல்லையே நீ நின்னுங்க. எவனையும் உள்ள விடாது. ஓகே சார். மாட்டாமையா போயிடுவான். அவனை நானும் பார்த்துட்டு சலீம் எங்கடா இருக்க? நீ நேரம் கூட்டாட போ, அங்க என் நைனா இருக்கும். அது பத்திரமா எங்க கூட்டணும் போ. என்னடா சொல்ற? எங்க நைனா உசிர் காப்பத்து. நீ எங்க போறன்னு யாருக்கும் தெரிய கூடாது. நான் வந்துனே இருக்கேன், புரியுதா? சரிடா, பத்திரமா கூட்டணும் போ. இருங்க இருங்க, நானும் வரேன். நே போலீஸ் வாசல் நிக்குது. எப்படிண்ண வேற ஏதாவது வழி இருக்கும் பாத்துக்கலாம். வா சார். நான் நாட்ட தான் சார் இருக்கேன். டே மச்சி, உன் வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குதுடா. எப்படியா நைன் உன் வீட்டுல வெளியே கூட்டணும் பேரு? எப்படிடா? பின்வழியா போடா. சரிடா. பூட்டி இருக்குண்ண, வேற வழியை காணும். தீனா இருப்பா வர்ற சார். சார் பின்னாடி கதை ஓடிச்சுட்டு யாரும் உள்ளார போறாங்க சார். நீ யார? சார் நான் தீனாவோட ஃப்ரெண்டு சார். அப்பா ஆபத்துல இருக்க சார். சார் உள்ள வாங்க சார். அப்ப இது உயிர் காப்பதுப்பா சார். உள்ள வாங்க சார்.
Ah!
சார், 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 வண்டி நிறுத்தாம போங்க சார். இந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து, எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்ருங்க. போலீஸ் ஸ்டேஷன் சார, இந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து இருக்கு சார், ப்ளீஸ் சார். சார் ஏறு 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 வாங்க, சரி ஏறிக்கோங்க. நீ ஏறி போங்க பார்த்து. தீக்க வேண்டிய கணக்கு நிறைய நம்புங்க. எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்ப நடந்ததெல்லாம் என்ன, சூசைடா? மடி நிறுத்தியா? நான் சொன்னது சார், எல்லாத்தையும் காரணம் ரெண்டு கொலை என்ன சார், ஒருத்த செத்துரா என்ன தப்பிச்சு போயிருக்க சார். என்னையாச்சு சார், மிஸ் ஆயிட்டா சார், மிஸ் ஆயிட்டானா? முடிச்சிட சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். நீ சொன்னதெல்லாம் கேட்டு தான் என்ன விடுங்க சார், என்ன நம்புங்க சார். முதல்ல ஒண்ணே ஸ்டேஷன்ல வெச்சு நெம்பு நெம்பு நெம்புனா சார், ப்ளீஸ் சார், வண்டி அடியா சார், என்ன விடுங்க சார். முதல்ல நம்புங்க சார். சார் நான் என்ன தப்பு பண்ணல சார், ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க? உண்மை என்ன தெரியும், ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஏய் யாரு யாரு அது? ஏய் செதுக்குல இருக்கா? ஏய் வைப்பரே போட்ட. ஐயோ வண்டி சொதப்பி விட்டியடா. ஏய் சாகுடா. காரியம் முடிஞ்சதா? இப்பதான்டா அவன் ரெண்டாவது ஆளையும் முடிச்சான். யாரா நீ? யார கொல்லணும் நினைச்சியோ அவனோட புள்ளடா. நீயா காதலிச்சவளிய கொலைக்காரன் கார்ல ஏத்தி அனுப்பின வந்தாண்டா நீ? என்னடா சொல்ற? நீ ஜனனி ஏத்தி விட்டது என்னோட கார்ல. ஜனனி உனக்கு உயிரோடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் அவ பாடியாவது வேணும்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற குடோனுக்கு வா.
வாடா வா. இவதான் தேவையில்லாம மூக்கணும் வச்சானா, இப்ப நீ வேறியா? உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு உங்க அப்பனையும் போட்டா அப்புறம் வேற எந்த எவிடன்ஸும் இருக்காதுல்ல? ஒண்ணுடாண்டி வரு. என்னடி தீனா, உன் கண்ணு முன்னாடி அவன் சாவ போறண்டி. எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். உன்ன இதான் கடைசியா வந்த நம்பர். இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லு. கீழே போற சார். தீனா போற கீழே சார். எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் சார். ஐய் போட, நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் என்ன கேனே நினைச்சியா? குள்ள வரும் குள்ள வரும் சார். என்ன முழுக்கிற? என்னம்மா, வெங்கி ரவி மட்டும்தான் கெட்டவங்க நினைச்சியா? தப்புமா, அவங்க கெட்டவங்கதா, ஆனா நான் ரொம்ப கெட்டவன். புது வேக்சினேஷன் ஃபார் கேன்சர். குட். எப்போ வருது மார்க்கெட்டுக்கு? சார் மனசு வச்சா சீக்கிரமாவே மார்க்கெட்டுக்கு வந்துடும். புரியல. இது கவர்மெண்ட் அப்ரூவலுக்கும் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவலுக்கும் காத்துட்டு இருக்கிற மெடிசன். இது அனிமல்ஸுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஹியூமன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆமாங்கிறது இன்னும் முடிவு பண்ண முடியல. ஸோ இதை உங்கள் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் மேலே ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரிஸ்கான வேலையாச்சு. பட் இது சக்ஸஸ் ஆனால் உலகமே நம்மளை கொண்டாடும். ஆனால் ஃபெயிலியர்னா நான் காணாமல் போயிடுவேன்ல. யோசிச்சு பாருங்க.
கேன்சருக்கு இருக்கிற ஒரே மெடிசன் இதுதான். சக்சஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ்ல 5% டீல் ஓகேவா? 5% பத்தாது. எனக்கு யூபி ஹரியானால மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கி தரணும். கண்டிப்பா பண்ணலாம் சார். டீல். ஹாஸ்பிட்டலில் அந்த 5 பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். என்ன இன்ஜெக்ஷன் டாக்டர்? எல்லாம் நீங்கள் குணமாகிறதுக்கு தான். தேங்க்யூ டாக்டர். ஆனால் அந்த மெடிசனில் சைட் எஃபெக்ட் இருந்தது. அந்த மெடிசன் அப்ரூவல் இல்லாமல் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சிலுக்கு தெரிஞ்செடுத்தேன். அந்த மெடிசன் கம்பெனியோட சேர்த்து எங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கே பாதிக்கப்படுமோன்னு பயந்துட்டோம். நாங்கள் பயந்த மாதிரியே அந்த பாட்டிமா இறந்துட்டாங்க. இன்னும் 4 பேர் எப்போ வேணால் சாகலாம் சார். அவங்க வேறு ஹாஸ்பிட்டல் போய் வாயை திறந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். அவங்க தான் நமக்கு உயிரோடு இருக்கிற ஆதாரமே. சரி விடுங்க, ஆதாரத்தை அடக்க செஞ்சிடலாம். அது சரி. ஜனனி இதுகிட்ட கொலை பார்த்த அவ அந்த 3 பேரை பார்த்து விஷயத்தை சொல்ல முயற்சி செஞ்சது நான் பார்த்துட்டேன். அந்த 4 பேரோட சேர்த்து ஜனனியும் கொல்ல சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். நீ தான் பையனை மன்னிக்கணும். உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன். என் உசிரியே காப்பாத்திருக்க. சாரி சிஸ்டர். தம்பி தீனா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்க மாட்டினாலும் இந்த இன்ஸ்பெக்டர் பசுபதியோட தம்பின்னு சொல்லு. தேங்க்ஸ் சார். தீனா, தீனா, சாரி தீனா, உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்ட. என்னங்க என்னன்னா போய் சாரி கேட்டேன். நானே ஒரு இம்சை பிடிச்ச ஆட்டோ டிரைவர். என் கூட இருந்தா உங்களுக்கு பிரச்சனை தான். நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் தீனா, தப்பு என்னோட தான். இல்லைங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்னடா சரிப்பட்டு வராது? உனக்கு எவ்வளவு என்னை விட சூப்பரா கிடைப்பாளா? நானே உனக்கு ஓவரு, நீ ஓவரா பண்ற. கட்டுப்பிய மாட்டியா? என்னங்க ஏதோ ஆட்டு அண்ணனார் வருமானு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கணும்ல. யோசிக்கணுமா? ஓ, இதுக்கு பேர் தான் முத்த போராட்டமா? அந்த புள்ள கண்ணை பார்த்து நான் என்னென்னவோ மந்திரிச்சு விட்டாடா ஒரு மாறி போகிறேனே. அந்த புள்ள கொஞ்சம் பேச நான் தந்த நத்தம் போட்டேனே. அள்ளி கொண்டு அவ போக அடங்காம கூவுறேனே. அவ சிரிச்சாலே அடமழதானே, வேற என்ன சொல்ல நானே. காத்தா அடிச்சா ஓடிச்சா